கூட்டாஞ்சோறு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ரைஸ் வந்து 1/2 டம்ளர், இந்த டம்ளர்கிட்ட 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, இதே டம்ளர்கிட்ட 1/2 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள் வந்து முருங்கைக்காய் ஒன்று, வாழைக்காய் ஒன்று, தடியங்காய் ஒரு சிறிய அளவு, கேரட்டு ஒன்று, கத்தரிக்காய் ஒன்று, அவரைக்காய் ஒரு 2-3, மாங்காய் ஒரு 1/2 மாங்காய், இத்தனையும் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம், அது எப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தேங்காய் சில் வந்து ஒரு 2 சில்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாயை நேரம் கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளியை 4 நாளாக கீறி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் சில், வெங்காயம், பூண்டு பல், மஞ்சத்தூடு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேங்காய் சில், ஜீரகம், பூண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணுற ஐட்டத்தெல்லாம் இப்போ மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஆயில் விட்டுக்கிடுவோம். ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம்ல காய்கறிகள் அதெல்லாம் போட்டு எல்லா காயும் போட்டு சால்ட் போட்டுருவோம். சால்ட்டு பார்த்துக்கோங்க, சால்ட் போட்டு சால்ட் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்படி நல்லா கிண்டி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டி விட்டு வதங்கட்டும், வேகட்டும். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே இருந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாம்பார் மசாலா போட்டுக்கிடுவோம். சாம்பார் மசாலா போட்டாச்சு, இதை கிண்டி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், ஜீரகம், இந்த பேஸ்ட்டை விட்டுக்கிடுவோம். பேஸ்ட்டை எடுத்து விட்டுருவோம். இது நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போடுவோம். ரைஸையும் பருப்பு இப்போ ரைஸை போட்டுவோம். ரைஸையும் பருப்பையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போடுவோம். இது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். அப்போ அந்த காய்க்கு போட்டிருந்தேன் சால்ட்டு, இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கோம்ல இது கொஞ்சம் சால்ட்டு. நல்லா கிண்டி விட்டு வாட்ரு விட்டு 1:2 விடுங்க. கடைசியாக 1 டம்ளர் அதிகமாக வைங்க. இது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு கூட்டாஞ்சோறு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க.
பாருங்க, நான் வந்து புளி ஊத்தலை, கூட்டாஞ்சோருக்கு புளி ஊத்தலை, புளி ஊற்றணும் கூட்டாஞ்சோருக்கு. நான் வந்து மாங்காய் போட்டிருக்கேன், அதனால் புளிப்பு இருக்கும் எனக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. கூட்டாஞ்சோர்னால் கொஞ்சம் புளி விடணும். மாங்காய் போடுறவங்க புளி ஊற்ற வேண்டாம், மாங்காய் போடாதவங்க கொஞ்சம் புளி கரைசல் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் விட்டுக்குருவோம். ரைஸ் 1/2 கப்பு, பருப்பு 1/2 கப்பு, மொத்தம் 3 கப்பு எடுத்திருந்தேன். நான் வந்து அதே கப்புகிட்ட 7 கப்பு வாட்டர் ஊற்றுவோம். 2/3, 4, 5, 6, 7 கப்பு வாட்டர் விட்டுருக்கேன். நீங்களும் 1:2 விதத்துக்கு விட்டுட்டு லாஸ்ட்டில் 1 கப்பு அதிகமாக விட்டுக்கோங்க. இது வந்து வேகவும் காயெல்லாம் வேகவும் கீழே இறங்கிறோம், ரைஸ் கீழே இறங்கிறோம், அதனால் நிறையா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு நம்ம 2-3 விசில் விட்டு குறைவாக வேக விடுங்க. பாருங்க, சாதம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டி கிண்டி எடுத்துருவோம். பாருங்க, அடுப்பில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் கடுகு போடுவோம். கொஞ்சம் சூடாகட்டும், நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம் போடுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் 3 போடுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், சூடான எண்ணெய்க்கில் போடக்கூடாது, போதும் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து இப்போ சாப்பாட்டில் எடுத்து கொட்டிடுவோம். இல்லை, நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு கூட்டாஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கூட தொட்டு சாப்பிட அப்பளம் பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.